மாணவிகளுக்கு பாலியல் வலை வீசிய வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவியின் அருப்புக்கோட்டை வீட்டில் 6 மணி நேரம் சோதனை நடத்திய சிபிசிஐடி போலீசார் பென்டிரைவ், வங்கி பாஸ் புத்தகங்கள், ரொக்கப்பணம் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். மேலும் வீட்டையும் பூட்டி சீல் வைத்தனர். மாணவிகளுக்கு ஆபாச அழைப்பு விடுத்ததன் பெயரில் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவியை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அவரது வீட்டில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். நேற்று மாலை 4 மணிக்கு தொடங்கிய சோதனை 6 மணி நேரம் நீடித்தது. சோதனையின் போது வீட்டிலிருந்த கம்ப்யூட்டர் சிடிக்கள், பென்டிரைவ்கள், ஹார்ட் டிஸ்க், புகைப்படங்கள், வங்கி பாஸ்புக் புத்தகங்கள் மற்றும் ரொக்க பணத்தை போலீசார் கைப்பற்றியதாக தெரிகிறது. சோதனையின் இடையே வெளியே வந்த போலீசார் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரையும் தீவிர சோதனை நடத்தினர். மேலும் காரில் இருந்த சில ஆவணங்களையும் கைப்பற்றினர். இரவு 10 மணி அளவில் சோதனையை நிறைவு செய்த போலீசார் ஆவணங்களை 6 பைகளில் எடுத்து சென்றதோடு வீட்டையும் பூட்டி சீல் வைத்தனர். இதனிடையே போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள நிர்மலா தேவியிடம் விருதுநகர் மாவட்ட சிபிசிஐடி அலுவலகத்தில் 2வது நாளாக நேற்று விசாரணை நடைபெற்றது. சிபிசிஐடி எஸ்பி ராஜேஸ்வரி தலைமையில் டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர்கள் உட்பட 9 குழுக்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிர்மலா தேவிக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெண் காவலர்கள் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் உள்ள நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னதாக அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற விசாரணையின் போது நிர்மலா தேவி இருவரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார். காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பு படித்து வந்த திருச்சுழியைச் சேர்ந்த ஒருவரும் பல்கலைக்கழக அதிகாரி ஒருவரும் நிர்மலா தேவிக்கு உதவி உள்ளது தெரியவந்துள்ளது. பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரத்தில் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட சந்தானம் குழு 3வது நாளாக மதுரை அரசினர் விருந்தினர் மாளிகையில் விசாரணை மேற்கொண்டது. அப்போது நிர்மலா தேவியின் ஆடியோ உரையாடல் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் மற்றும் ஆதாரம் வைத்திருப்பவர்களிடம் எழுத்துப்பூர்வ புகார்கள் பெறப்பட்டன. மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதியிலும் சந்தானம் குழு விசாரணை நடத்தியது. அப்போது பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேராசிரியர்கள் பலர் மனுக்கள் அளித்துள்ளனர். கடைசியாக பிப்ரவரி 13 முதல் 15 வரை மதுரை பல்கலைக்கழகத்தில் தங்கி நிர்மலா தேவி ஆற்றிய பணிகள் தொடர்பான ஆவணங்களை சந்தானம் குழுவிடம் பல்கலைக்கழக தொலைதூர கல்வி கூடுதல் தேர்வாணையர் ராஜராஜன் வழங்கினார். நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஜாபு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நியாயமாக நேர்மையாக நடத்துறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம். அதற்காகத்தான் 2 விமன் ப்ரொஃபஸர்ஸையும் போட்டு என்கொயரிலாம் பண்ணியிருக்கோம். அருப்புக்கோட்டையிலலாம் என்கொயரி பண்ணியிருக்கோம். ஸோ இது கடைசி வரைக்கும் இது வந்து நியாயமான என்கொயரியாக தான் இருக்கும். இது ஒரு நியாயமான ரிப்போர்ட்டு தான் நாங்கள் கொடுப்போம். அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புத்தக பயிற்சியின் போது மாணவிகள் நிர்மலா தேவி மீது புகார் அளித்த நிலையில் அவரை திருப்பி அனுப்புவதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் மறுத்துவிட்டதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன.